வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் மழை பெய்யும் பகுதிகளில் விடுமுறை அளிப்பது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்து கொள்ளலாம். பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கோடியக்கரையில் 15 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், பேருந்து நிலையங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் மக்கள் அவதி. நைஜீரியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 5 நாள் பயணத்தின் அடுத்த கட்டமாக G20 உச்சி மாநாடு, கரிபியன் உச்சி மாநாடுகளில் பங்கேற்கிறார். நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்தது அரவிந்த் தலைமையிலான மத்திய நிதி ஆணையக் குழு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நிதி பகிர்வு தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்துகிறது. நான்கு வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர் சூட்டியது யார் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கேள்வி. கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளது திமுக. சேலம் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்குத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1,652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டது, அரசியல் பழிவாங்கல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அவசியமற்றது, அதில் ஒன்றும் இல்லை. இதில் காயம்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு சின்ன உடைப்பு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்ததால் பதற்றம். ஏன் போடல? ஏன் போடல?
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. 505 நாட்களாக நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பாரதிய கிசான் சங்கம் ஆதரவு. கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு குற்றாலம் அருவிகளில் புனித நீராடிய பெண்கள். கணவன் ஆயுள் நீடிக்க வேண்டி சுமங்கலி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற தங்கத்தேர் புறப்பாடு. தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய உத்தரவு. காற்று மாசு அதிகரித்ததன் எதிரொலியாக டெல்லியில் 10 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களை தவிர்த்து அனைவருக்கும் ஆன்லைன் வகுப்புகள். மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளை மூட டெல்லி அரசு உத்தரவு. மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் 100 நாட்களுக்கு பிறகும் நீதி கிடைக்கவில்லை என்று புகார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவர்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி மாநில அரசுக்கு எதிராக முழக்கம். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அவகாசத்தை நீட்டிக்கக் கோரி தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. இலங்கைக்கான புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை இன்று அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்றதையடுத்து புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்பு. பிலிப்பைன்ஸில் உருவாகியிருந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 215 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்றுடன் கடந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்திய குழந்தைகளுடன் விளையாடி அவர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. உலகின் நம்பர் 1 செஸ் ஜாம்பவான் மேக்னஸ் கார்ல்சன் பெருமிதம். உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை காசிமாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. 3 பிரிவுகளில் முதலிடம் பெற்ற தமிழ் மகளை பார்த்து பெருமை கொள்வதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. தளபதி 69 படப்பிடிப்பில் நடிகர் விஜய் பங்கேற்பு. படப்பிடிப்பு தளத்தில் குவிந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து சென்றார்.